வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் அடுத்த பாடம் பார்க்கலாம். என்ன பாடம்னா, வேலைக்கேற்ற கூலி. அதாவது வேலை செய்கிறதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணணும், கூலி இருக்கணும். சரிங்களா, வேலையை நிறைய வாங்கிட்டு கூலி கம்மியாக கொடுத்தா யாரும் போவாங்களா, போக மாட்டாங்க. அதுதான் வந்து அதை பற்றியான ஒரு கதை தான் இது. நம்ம இதை பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? பாருங்க, பாடம் 18, வேலைக்கேற்ற கூலி. அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். அது அழகாபுரி மன்னர் தன்னை அரண்மனையில் என்ன பண்ணுறார், தன் நாட்டையே ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர் நாட்டில் என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. அந்த நாட்டு மன்னரோட புகழ் வந்து என்னாச்சு, அண்டைனா பக்கத்து நாடு, பக்கத்து நாட்டு மக்களுக்கும் பரவிச்சு. இந்த மன்னரா இவர் நல்ல சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, அவரோட புகழ் நாடு முழுவதும் பரவியது. அண்டை நாடுகளில் ஒன்றான ரத்னபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார். அதாவது அண்டை நாடுனா பக்கத்து நாடு சொன்னோம் இல்லையா, அந்த பக்கத்து நாடுகளில் ஒன்று தான் என்னது, ரத்னபுரி மன்னரும் நாடுகள் ஒன்றான ரத்னபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார். அண்டை நாட்டு மன்னர் ஒருத்தர் ரத்னபுரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இதை கேள்விப்படுறார். தம் நாட்டு அமைச்சர்களிடம் இதை பற்றி ஆலோசனை நடத்தினார். என்ன பண்ணுறாரு, அரசபையில் போயிட்டு அந்த அரசபை பார்த்துருக்கீங்களா, இவருங்க இதுதான் அரசபை சரிங்களா. அந்த அரசபையில் போய் என்ன பண்ணார், அமைச்சர்கள் கூட இதை பற்றி பேசுகிறாரு. அந்த மன்னரை பற்றி ரொம்ப மக்கள் எல்லாம் புகழ்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்களுக்குள்ளேயே ஆலோசனை நடத்துகிறார். நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன், ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்களிடம் வினவினார். அதாவது நானும் சிறந்த முறையில் தான் ஆட்சி பண்ணுறேன், ஏன் வந்து என்னை மட்டும் புகழல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், அமைச்சர்களோட கலந்து ஆலோசிக்கிறார். அமைச்சர்கள் விடை கூற தெரியாமல் விழித்தனர். அவர்கள் ஒருவர் மட்டும் எழுந்தார், மன்னா, உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் என்று மெல்லிய குரலில் கூறி நிறுத்தினார் அந்த அமைச்சர். என்ன சொல்கிறார், அவர் அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம நாட்டு மக்களுக்கு உங்களோட ஆட்சியில் எந்த குறையும் வந்து வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு பாருங்கள், உடனே மன்னர் கேட்குறார், என்ன ஆனால் சொல்லுங்கள் அமைச்சரே, நான் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லையா, நான் வேறென்ன செய்ய வேண்டும், நான் வந்து மக்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கலையா, சந்தோஷமாக வச்சுருக்கலையா, நான் வேறு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டால், நான் வேறு ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி கேட்குறார். நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள், அழகாபுரி நாட்டுக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னருடன் நீங்கள் உடனிருக்க வேண்டும். அவர் தம் நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடிமக்களிடமும் எப்படி நடந்து கொள்கின்றார் என்று அறிந்து கொண்டால் நாமும் அவற்றில் சிலவற்றையாவது பின்பற்றலாம் மன்னா என்று ஒரே மூச்சில் கூறி முடித்தார் அந்த அமைச்சர். நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அழகாபுரி நாட்டுக்கு போய் என்ன பண்ணணும், ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னரோடு இருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் அதே அந்த வழியே பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறார். மற்ற அமைச்சர்களும், ஆம் அண்ணா, இவர் சொல்வதும் நல்ல யோசனை தான், அது மட்டுமன்றி அழகாபுரி மன்னர் உங்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டுபவர், ஆகையால் நட்பின் நிமித்தமாக நீங்கள் ஒரு நாள் அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று கூறினார். அவரும் உங்ககிட்ட நல்ல நட்பாக தான் இருக்கார், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், தங்கி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, நான் நாளைக்கே புறப்படுகிறேன், எனக்கும் அழகாபுரி மன்னரின் ஆட்சி முறையை நேரடியாக காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா என்று கூறிய ரத்னபுரி மன்னர் தம் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்ட உடனே என்ன பண்ண, நான் நாளைக்கே போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னோட பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அமைச்சர்கள்ட்ட கட்டளையிட்டார். நட்பின் நிமித்தமாக தம் நாட்டிற்கு வருகை புரிந்த ரத்னபுரி மன்னரை ஆறத்தழுவி வரவேற்றார் அழகாபுரி மன்னர். அதாவது என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் போகிறாரு, ரத்னபுரி மன்னரை என்ன பண்ணுறார், வரவேற்கிறார் அழகாபுரி மன்னர். இருவரும் தத்தமது நாட்டை பற்றி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர். இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட நாட்டை பற்றி சொல்கிறாரு, அவர் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னர் நீங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள், நான் அரசவைக்கு சென்று வருகிறேன் என்று கூறியவாறே எழுந்தார் அழகாபுரி மன்னர். நீங்கள்
ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டு எங்கே போறேன்னு சொல்றாரு. நான் அரசவைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இருங்கள் மன்னா, நானும் உங்களுடனே அரசவைக்கு வர விரும்புகிறேன். உடனே நான் ரெஸ்ட் எடுக்கல, நான் என்ன பண்ணுறேன், உங்களோட அரசவைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள் இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறிய அழகாபுரி மன்னர் அவரையும் உடன் அழைத்து கொண்டு அரசவைக்கு சென்றார். உடனே என்ன பண்ணுறாரு, அவரையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு, அரசவைக்கு போகிறாரு. அரசவையில் ரத்னபுரி மன்னரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து அவரை தமக்கு சமமான இருக்கையில் அமர்த்தினார் அழகாபுரி மன்னர். உடனே அரசபைக்கு போனோன்னே அவருக்கு சமமாக வந்து என்ன பண்ணுறார், அவரும் மன்னர் தான் இல்லையா, அதனால் இவருக்கு சமமாக அவரை இருக்கையில் அமைத்து மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்கிறார். அப்போது ஒருவன் தன் கைகளை கட்டி கொண்டு அவர் முன்பு பணிவாக வந்து நின்றான். அவனை பார்த்ததும் அழகாபுரி மன்னர், யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உடனே கேட்குறாரு அழகாபுரி மன்னர், யார் நீ, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு அந்த ஆள், மன்னா நான் ஒரு விறகு வெட்டி, என் மனத்தில் சிறியதாக ஒரு குறை, நான் ஒரு விறகு வெட்டி, விறகு வெட்டுறவர், என் மனசில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறார். உங்களிடம் கூறினால் எப்படி எடுத்து கொள்வீர்களோ என்று பயமாக இருந்தது, இருந்தாலும் உங்களிடம் கேட்டு விடலாம் என்று தான் இங்கு வந்திருக்கிறேன். உங்களோட கேட்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் உங்ககிட்ட கேட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அந்த விறகு வெட்டி. அடடா, நாம் இதைத்தானே எதிர்பார்த்தோம், இந்த அழகாபுரி மன்னர் இந்த விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்ப்போம் என்று ஆவலுடன் உற்று நோக்கி தொடங்கினார் ரத்னபுரி மன்னர். உடனே என்ன பண்ணுறார், ஆவல்னா என்னென்னா விருப்பத்தோட அந்த வழக்கை எப்படி வந்து தீர்ப்பு சொல்கிறாருங்கிறத கவனிக்க தொடங்குறார். யார் தொடங்குறார், ரத்னபுரி மன்னர்.